our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 142:2. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகம் துன்பங்களும் கண்ணீரும் போராட்டங்களும் நிறைந்த ஒன்றாகும். நாம் அனைவருமே அப்படிப்பட்ட நாட்களில் கலங்குகிறோம், கண்ணீர் விடுகிறோம், செய்வதறியாது திகைக்கிறோம். அப்படிப்பட்ட சமயங்களில் திக்கற்ற நிலை, தனிமை, இந்த உலகில் யாருமே இல்லையே என்ற கவலை நம்மை தவிக்க வைக்கிறது. கர்த்தரோ அச்சமயங்களில் நம்மை திடன் கொள்ளவும் அவைகளின்று ஜெயம் பெறவும் கிருபை புரிவார். புருஷனை இழந்த ஒரு அன்பு சகோதரி கண்ணீர் விட்டு கதறினார்கள், ஏன் எனக்கு இந்த நிலை, என் புருஷன்தானே எனக்கு எல்லாமுமா இருந்தார் என்று கூறி அழுதார்கள். இந்த சஞ்சலங்கள் நிறைந்த வாழ்க்கையிலே நமக்கு நம்பிக்கை, ஆறுதல், அடைக்கலம் யாவும் தரும் ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர் மாறாதவர். அவருக்கு முன்பாக நம் சஞ்சலத்தை ஊற்றலாம், நெருக்கத்தை அறிக்கையிடலாம். அவர் நமக்கு சமாதானம் தந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஒரு அன்பான மனைவி இறந்த பிறகு அவளது கணவன் தினமும் கல்லறைக்கு செல்வான். அவள் உயிரோடு இருப்பது போல நினைத்து கொண்டு நல்ல காரியங்களையும் சரி, தீய காரியங்களையும் சரி, அப்படியே நேரில் பேசுவது போல் நினைத்து பேசுவான். அப்படி பேசி முடித்த பிறகு அவனுக்குள் ஒரு மனநிறைவு, சந்தோஷம் வரும். பிறகு வீடு திரும்பி விடுவான். இப்படி எத்தனை நாளைக்கு செய்ய முடியும்? ஆனால் இதே காரியத்தை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதப்படியில் அமர்ந்து அவரிடம் பேசுகிற வழக்கம் கொள்வோமானால் அவர் எவ்வளவாய் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். ஏனென்றால் மரித்து போனவர்கள் உயிரோடு வந்து நாம் பேசும் வார்த்தையை கேட்கப் போவது கிடையாது. ஆனால் ஆண்டவரோ நாம் கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் தருகிறவர். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆகவே அன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீங்களும் உங்கள் மன கிளேசத்தையெல்லாம் அவரிடம் ஒப்படைத்து நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்தில் பெற்று வாழுங்கள். அப்பொழுது அன்னால் பெற்றுக்கொண்ட எல்லா புத்திக்கும் மேலானதும் ஆண்டவரே கொடுப்பதுமான தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பி சஞ்சலங்களையெல்லாம் மாற்றி போடும். ஜபம். அன்பின் தெய்வமே, நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீர். என் சஞ்சலம் நெருக்கத்தையெல்லாம் என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய உம்மிடத்திலே ஊற்றுகிறேன். இனி நீரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறீர் என்று இன்று முதல் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.